எடப்பாடியுடன் தொடர்ந்து பேசுகிறது பாஜக. ஆதரவாளர்களிடம் குமுறிய ஓபிஎஸ். இன்று மார்ச் 4 சென்னை நந்தனத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். இக்கூட்டத்திற்கு தனக்கு அழைப்பு வரும் என்று ஓ பன்னீர்செல்வம் நேற்று சென்னையிலேயே காத்திருந்திருக்கிறார். கடந்த முறை பல்லடம் கூட்டத்திற்கு ஓபிஎஸ்க்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை. கண்டிப்பாக மார்ச் 4 கூட்டத்திற்கு உங்களை அழைப்போம் என அவரிடம் பாஜக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. ஆனால் அழைப்புக்காக காத்திருந்த ஓபிஎஸ்க்கு கடைசி வரை போன் எதுவும் வரவில்லை. இந்நிலையில் இவரே பாஜகவில் உள்ள தனது நண்பர்களுக்கு போன் செய்து கேட்டபோது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லியிருக்காங்க. இதனால் ஓபிஎஸ் நேற்றே கிளம்பி பெரியகுளம் சென்று விட்டார். அங்கு தனது ஆதரவாளரிடம் பேசிய ஓபிஎஸ் பாஜக தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக ஆட்களை விட்டு எடப்பாடியிடம் கூட்டணி பேச முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் நாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டால் சரியாக இருக்காது என்று நினைக்கிறார்கள். அதனால்தான் நம்மை அழைக்காமல் இருக்கிறார்கள். இனிமே நாம சென்று எதுவும் கேட்க வேண்டாம், அவர்களாக அழைத்தால் போவோம் என்று தனது மனக்குமுறலை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஓபிஎஸ். பாஜக எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வாய்ப்பில்லை. கதவு ஜன்னலை மூடி எடப்பாடி. எடப்பாடியிடம் கட்சிக்கு நெருக்கமான வட்டத்தில் இருக்கும் முக்கியமான சிலர் பாஜகவுடன் மறுபடியும் கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அடிக்கடி செய்திகள் வருகிறதே, உண்மையிலேயே அப்படி எதுவும் பிளான் இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு பதில் சொன்ன எடப்பாடி, அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. 5 முன்னாடி அக்டோபர் மாதமே நாம் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை சொல்லிவிட்டோம். எஸ்டிபிஐ மாநாட்டிலேயே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று உறுதியாக சொல்லிவிட்டோம். பாஜக சைட்ல தான் நம்ம கூட சேர ரொம்ப முயற்சி பண்றாங்க, ஆனா அது கட்சியோட எதிர்காலத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டாராம். பாஜகவிடம் அமைச்சர் பதவி கேட்ட அன்புமணி, பாமக தேமுதிகவுடன் அதிமுக கூட்டணி இழுப்பது ஏன்? பாமக தேமுதிகவுடன் அதிமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் முடியாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதிமுக பாஜகவுடன் போய்விடுமோ என்ற சந்தேகத்தில்தான் பாமகவும் தேமுதிகவும் இன்னும் கூட்டணியை முடிக்காமல் இழுத்து கொண்டிருக்கிறார்கள். பாமக சார்பில் பாஜகவிடம் பேசும்போது கேபினெட் மினிஸ்டர் பதவி கேட்டிருக்கிறார் அன்புமணி, ஆனால் பாஜக சார்பில் அதை கொடுக்க வாய்ப்பில்லை என்கிறார்கள். நாங்கள் 350 முதல் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வருகிறோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு கேபினெட் மினிஸ்டர் பதவி ஒதுக்கினால் நாங்கள் பலவீனமானதான ஒரு தோற்றம் உருவாகிவிடும். அதனால் முதலில் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, மற்றதை பின்னால் பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ராஜ்யசபா எம்பி பதவியாவது கண்டிப்பாக பெற்றுவிட வேண்டும் என்று குறியாக இருக்கிறார் அன்புமணி. பாஜகவால் தமிழ்நாட்டிலிருந்து ராஜ்யசபா எம்பி கொடுக்க முடியாது, அதற்கான பலம் அவர்களிடம் இல்லை. வேறு மாநிலத்திலிருந்து ஏதேனும் கொடுத்தால்தான் உண்டு. ஆனால் அதிமுக என்றால் இங்கேயே ராஜ்யசபா சீட்டு கொடுக்க முடியும் என்பதால் நம்பலாம் என்பது அன்புமணியின் கணக்காக இருக்கிறதாம். இப்படியே உசி பேத்தி பிரிச்சு விட்டுறாதீங்க. திமுக அமைச்சர் சொன்ன கூட்டணி மேட்டர், திமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் முடிவுக்கு வராமல் இழுத்து கொண்டே இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. மதிமுகவும் ஒரு லோக்சபா ஒரு ராஜ்யசபா தனி சின்னம் என்பதில் உறுதியாக நிற்கிறது. காங்கிரசும் எங்களுக்கு 2 தான் சீட்டு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் உள்ள சீனியர் அமைச்சர் ஒருவரிடம் மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் பேசும்போது, ஏன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இவ்வளவு இழுக்கிறீங்க, மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி காங்கிரசுக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு ஸ்ட்ராங்கா சொன்ன மாதிரி ஏன் உங்களால பேச முடியல, பயப்படுறீங்களா என்று கேட்டிருக்கிறார். அதற்கு பதில் சொன்ன அமைச்சர், இப்படியே உசி பேத்தி பிரிச்சு விட பாக்குறீங்களா, ஒவ்வொரு தேர்தலையும் இந்த மாதிரிதான் பேச்சுவார்த்தை நடக்கும். அவங்க சைட்ல இருந்து கேட்கறத சொல்லுவாங்க, நாங்க எவ்வளவு கொடுக்க முடியும்னு சொல்லுவோம், கடைசியா தலைவர் பேசி கூட்டணியை முடித்து வைப்பார். இந்த கூட்டணியில் ஒரு சின்ன விரிசலோ பிரிவோ வந்துவிடக் கூடாது என்பதில் தலைவர் உறுதியாக இருக்கிறார். திமுக கூட்டணி ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் இருப்பதாக ஒரு இமேஜ் இருக்கிறது. ஒரு கட்சி கூட்டணியை விட்டு போனா கூட கூட்டணி வீக்கானது மாதிரி ஒரு இமேஜ் உருவாகிடும். கட்சி சின்னது பெரியது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி கூட்டணி உறுதியா இருக்கிற இமேஜ் டேமேஜ் ஆகிடும். அதனால இதையெல்லாம் பேசி சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.